தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தஞ்சையில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் ரங்கசாமியை ஆதரித்து உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரந்தை, பூக்கார தெரு உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று அவர் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே என் நேரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மாநகராட்சியின் 50வது வார்டுக்கு உட்பட்ட பாலாஜி நகர், ராம்நகர், மங்களபுரம் பகுதிகளில் திமுக நிர்வாகிகளுடன் இணைந்து அவர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். பாஜக வேட்பாளர் சீனிவாசன் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு கிரிவல பாதையில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். கட்சியின் தொண்டர்களுடன் மழையில் நனைந்தபடி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் போஸை ஆதரித்து தமிழக அமைச்சர்கள் உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வெள்ளாபுரம், காமராஜர் தெரு, குருசாமி தெரு போன்ற பகுதிகளில் அவர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பிரபு பிரச்சாரத்தை தொடங்கினார். ராமநாயக்கன் புதூர், மொடக்கூர் உள்ளிட்ட பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து தனக்கு ஆதரவு திரட்டினார். அப்பொழுது தேர்தல் வாக்குறுதிகளை பொறித்த துண்டு பிரசுரங்களையும் மக்களிடம் பாஜக வேட்பாளர் விநியோகித்தார்.